வெல்கம் டு வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். மை செல்ஃப் நந்தினி. ஸோ நம்ம எல்லாருக்குமே பிளான்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ண சில பேர் இந்த பிளான்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால பிளான்ஸை பற்றி படிக்கணும், ஸோ அதில் ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி. எஸ், பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி கோர்ஸோட ஸ்கோப் என்ன, இதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளான்ட் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு காமன் ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ லைக் அதில் ஒரு அனிமல்ஸ், வைரஸஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி மற்ற எல்லா லிவிங் ஆர்கானிசம் இன்கார்பரேட் பண்ணி வர்றதா ஜென்ரலான பயோடெக்னாலஜி. ஆனால் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளான்ட்டை பற்றி மட்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு பிளான்ட்டோட என்டையர் கிங்டமை பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட க்ரோத் எப்படி, அதோட டெவலப்மெண்ட் எப்படி, ஸோ அதுக்குள்ளே இருக்க ப்ராசஸ் எப்படி, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ரீப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்டை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக படிச்சுட்டு வர்றதா பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்னாலே வந்துட்டு பல இனோவேஷன்ஸ், பல ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஒரு யூசேஜான ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதா பயோடெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னா பிளான்ஸில் பல இனோவேஷன்ஸும் பல ஐடியாஸும் க்ரியேட்டிவாக அதில் பிளான்ஸை வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஹைப்ரிட் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்துட்டு ஷார்ட் டைமில் ஹை ஈல்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒரே பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த பிளான்ட்டில் இருக்க அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் இன்னொரு பிளான்ட்டில் இருக்க அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் இன்கார்பரேட் பண்ணி அதே போல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அது ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக டெவலப் பண்ணி கொண்டு வரதா ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இனோவேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜியில் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி செக்டர்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிளான்ட் ப்ரீடிங், ஸோ இந்த மாதிரியான பல செக்டர்ஸ்லையும் இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ போத் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டரும் சரி கவர்மெண்ட் செக்டரும் சரி ரெண்டு செக்டர்லுமே இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜிக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னை. ஸோ இந்த காலேஜ்லேயும் இது போன்ற பல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் வந்துட்டு இந்த பிஎஸ்சி பிளான்ட் பயோடெக்னாலஜி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சாலும், ஸோ வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்கள் வீடியோ டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கெரியர் பற்றின ஒரு கைடன்ஸ் தேவை, ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.